உன்னிடம் பொய்யுரைத்தவள் உன்னிடம் மெய்யுரைப்பான். அவள் தந்தை ஒத்தில நாடகத்தை நான் தான் இயக்கியிருக்கேன். இந்த நாடகத்தை செய்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் எடுத்துச்சு. ஸ்கிரிப்ட் சவுந்தரராஜன் எழுதியிருக்காரு, நல்ல தமிழ், நல்ல செட்டு, இது இளையராஜான்னு ஒருத்தர் செஞ்சுருக்காரு. ஸோ ஒரு வித்தியாசமான கதை, ஒரு மனிதன் உணர்வுகளை நல்லா பிரதிபலிக்கிற ஒரு கதை. வித்தியாசமான ஒரு விஷயம் என்னென்னா, இது எந்த குழுலையும் செய்யலை. அதாவது இந்த நாடகத்துடைய முழு நோக்கம் என்னென்னா, எதிர்காலத்தில் நாடகம் செய்யணும்னு நினைக்கிறவங்க குருவில் தான் போய் செய்யணும்னு இல்லை, யார் வேணாலும் எப்போ வேணாலும் நாடகம் செய்யலாம். அதுக்காக தான் இது முதல் முயற்சி. இன்னும் இது மாதிரி நிறையா நாடகம் வரணும்னு விரும்புகிறோம். புது நடிகர்கள்லேருந்து பண்பட்ட நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக சோமங்கல், சோமங்கல் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் கழித்து அத்தையில் நடிக்கிறார். அது எங்களுக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம். அத்தீங்கரை இழைத்தவன் எவனோ அவன் அதற்கு ஈடானதை அனுபவிப்பான். இப்படிப்பட்ட வசனங்களில் நிறைய இருக்குது. நான் வந்து அதில் வந்து ஒரு டியூக்காக நடிக்கிறேன். இந்த நாடகத்தில் ஆரம்பத்தில் நான் நடிக்க வந்து என்னை ஊக்குவிச்சது என்னுடைய மகன் கார்த்திகேயனும் இந்த இயக்குனர் கணேஷும் தான். என்னுடைய அந்த அனுபவமும் அந்த நாடகத்தில் இருக்கிற ஈடுபாடும் என்னை அறியாமையே அவங்களுக்கு ஏதாவது நம்ம சொல்லணும், அவங்களுக்கு சில அறிவுரைகள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வசன உச்சரிப்பில் வந்து ரொம்ப கவனம் செலுத்தினேன். ரெண்டாவது அவங்களுடைய அந்த மாடுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏற்ற இறக்கம், அதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு சொல்லி என்னுடைய அனுபவங்களை அவங்க கூட பகிர்ந்து கொண்டேன். அவர் இவரே சிலை மாதே நாழ்சா. இந்த பிளேயை வந்து நாங்கள் வந்து இலக்கிய தமிழில் செய்கிறோம், பேச்சு தமிழில் இல்லை, இலக்கிய தமிழ். அதனால் ஒரு கடினமான ஒரு பயணமாக இருக்கும்னு தான் நான் எதிர்பார்த்தேன். இருந்தது, ஆனால் இருந்தாலும் வந்து அந்த பயணம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது, ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. மனம் முழுவதும் இருக்கிறது உங்களுக்கு இருக்கிறது, அதிகம் இருக்கிறது. எமிலியா வந்து நிறைய பேசுவாங்க, அவங்க வந்து ரொம்ப வெளிப்படையாக பேசுவாங்க, டக்கு டக்குன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசின பிறகு தான் யோசிப்பாங்க, ஐயையோ பேசிட்டேனே, ரொம்ப பேசிட்டேனே அப்படின்னு. என் கண்டிப்பாக வந்து இயாகோ சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்குமே அவரை பிடிக்கும். கார்த்திக் வந்து அந்த கதாபாத்திரத்தை வந்து ரொம்ப 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 சிறப்பாக செஞ்சிருக்காரு. என் உள்ள கிடக்கை வெளிக்காட்டுதலினும் என் இதயத்தை புறாக்கள் குத்த சட்டை புறத்தில் வைத்திடுவேன். நீர் பார்ப்பது உண்மையான நான் அல்ல. அது என்னன்னு தெரியல, அந்த கேரக்டருக்கு என்ன பிடிச்சு போச்சா, இல்லை எனக்கு அந்த கேரக்டரை பிடிச்சு போச்சா தெரியல. நான் வந்து வெளியே இருக்கும்போது வேறு மாதிரி இருப்பேன், தொலைக்காட்சியில் இருக்கும்போது வேறு மாதிரி இருப்பேன், மேடையில் இருக்கும்போது வேறு மாதிரி இருப்பேன். ஸோ அதே தான் இயாகும், ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கிட்டேயும் வேறு வேறு மாதிரி பேசுவாங்க. ஒத்தாலக்கிட்ட பேசும்போது வேறு மாதிரி இருப்பாங்க, டெசிமோனாக்கிட்ட பேசும்போது வேறு மாதிரி இருப்பாங்க. இளையர்களோட அப்பா சேர்ந்து நடிக்கும் பொழுது எனக்கு உண்மையிலே பயம் இருந்துச்சு, எப்படிரா கணேஷ் எப்படி இயக்கிறத வந்து அப்பா எடுத்துக்குவாங்களா ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. இயாகோவுக்கு அதிக அளவில் வந்து எனர்ஜி கொடுத்த ஒரு கேரக்டர்னா ராட்ரிகோ தான். த்ரூ அவுட் த பிளே அவர் கரெக்டாக அந்தந்த கரெக்டான டைமில் வந்துக்கிட்டே இருப்பார், எனக்கும் அவரோட கன்வர்சேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த வகையில் பார்த்தா ஐ வாஸ் டேக்கிங் லாட் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் தேட் கேரக்டர். கணேஷ் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஒத்தேலோ மேடை நாடகமாக போட போகிறோம், ஒத்தேலோவை நீங்கள் தான் நடிக்கிறீங்கன்னு சொன்னான். யூடியூப்பில் போய்
இந்த பழைய ஆங்கிலத்தில் ஒத்தேலோ திரைப்படங்களை பார்த்து அதில் நடிகர்கள் அந்த ஒத்தேலோ கேரக்டர் கதாபாத்திரத்தை எப்படி செஞ்சுருக்காங்க, நாம் அதை எப்படி செய்யலாம், கருத்துக்கள் தவறாமல் அதோட அர்த்தங்கள் பெறலாமல் வார்த்தைகள் வந்து அழகாக இந்த கதாசிரியர் சவுந்தரராஜன் அவர்கள் வார்த்தைகளை தேடி போட்டிருக்கிறாங்க. இவ்வளோ கூட்டம் வருமானு நாங்கள் எதிர்பார்க்கலை, ஆனால் எங்களை திக்கும் காட ஆரம்பிச்சிட்டாங்க ரசிகர்கள். ஏன்னா நாங்கள் 5 ஷோ சோல்ட் அவுட், அவ்வளவு ஆதரவு மக்கள்கிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இது போன்ற நாடகங்களை அவ்வப்போது இந்த குழுவினர் அரங்கேற்றுமாறு நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது போல ஒரு நாடகம் செய்வது சுலபம் அல்ல. Translating Shakespeare is challenging enough, but putting him on stage is even more challenging. நம்மளோட தமிழ் இளைய சமுதாயம் ஷேக்ஸ்பியர் நாடகத்தை வந்து தமிழில் படைக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தமிழில் நாங்கள் பார்க்கும் பொழுது பழைய நினைவுகளோட அந்த கைக்கோட்டை, ஒத்தேலோ, பொறாமை, பழி உணர்ச்சி எல்லாத்தையும் நான் ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி அதை நான் உணர்ந்தேன். ஒத்தேலோ ஒரு அருமையான நாடகம். அந்த நாடகத்தை வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு அரங்கத்தில் ஒரு பிளாக் பாக்ஸ் கான்செப்டில் செஞ்சது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். ஒரு எளிமையான காட்சி அமைப்பாக இருந்தாலும் அதை அழகாக பயன்படுத்தியிருந்தாங்க. ஒத்தேலோ நாடகம் வந்து நம்ம பள்ளிக்கூடத்தில் புத்தகமாக படித்தது ஆங்கிலத்தில். ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறவர் வந்து இங்கிலீஷ் கம்பர், அவரை வந்து தமிழ் கம்பராக காட்டினது வந்து இந்த நாடகம் அப்படின்னு சொல்கிறேன். எனக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு அவங்க நடிக்கிறோட திறனை பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உச்சரிப்பும் அவங்களுடைய தமிழுடைய ஆர்வத்தை வந்து இந்த ட்ராமா வந்து பிரதிபலிக்குது. பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, திருப்பி பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த தமிழ் மொழி சவுந்தரராஜனுக்கு பெரிய பாராட்டு முதல்ல சொல்லணும், ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் திரு கணேஷ் அதை ஹேண்டில் பண்ண விதம், தி டைரக்டர், அவருக்கு அடுத்த நன்றி. ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு.